பொது காலம். 24வது வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 5-9 வரை. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 116:1-6 மற்றும் 8-9 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுவேன், ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். 2 வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணீரே உயிரற்றதாய் இருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14-18 வரை. என் சகோதரர் சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு எனச் சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதைப் போலவே
நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 27-35 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறை வாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.